ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லுக்குட்டி ஹோம். நொடியில் நம்மளோட நரைமுடியை வந்து கருமையாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கருமையாக்க முடியும். இந்த ஹேடை மூலயமா கண்டிப்பாக முடியுங்க. இதை வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து செய்யப்பட்ட ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேடை தான். இந்த ஹேடை செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, செல்லுக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா, மீரா ஷாம்பு தாங்க எடுத்துக்க போகிறோம். இதில் நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலையை வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நான் மருதாணி இலையையும் காமிச்சிருப்பேன். நமக்கு இந்த மூணு பொருள் தேவைப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, செம்பருத்தி இலையை வந்து நல்லா கழுவி இதில் வந்து சேர்த்துருக்கேன். செம்பருத்தி இலையில் வந்து ஏதாவது பூச்சி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா ஹேர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மருதாணி இலையும் சேர்க்குறேன். இப்போ நம்ம இயற்கை முறையில் செய்கிறனால இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டுமே மருதாணிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட முடிக்கு. முடியில் இருக்கிற வேர்க்காலில் இருந்து நம்மளோட முடியை கருமையாக்கிறதுக்கும், நல்ல ஹேர் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தி இலையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். தலையில் இருக்கிற பொடுகு இருக்கட்டும், அதே மாதிரி அரிப்பு பிரச்சனையிலேருந்து, முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து, எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு சரியான ஒரு தீர்வாக இருக்குங்க இது ரெண்டுமே. இப்போது நம்ம இயற்கை முறையில் நம்ம வந்து பயன்படுத்துறதுனால நம்மளோட முடிக்கு வந்து எந்த வித பிரச்சனைகளும் வராது. அதே நம்ம கெமிக்கலாக பயன்படுத்துகிறப்போ பார்த்திங்கன்னா, ஸ்கின் அலர்ஜிலேருந்து புற்றுநோயிலேருந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இயற்கை முறையில் வீட்டிலேயே செஞ்சு தயார் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக வந்து முடிய நிறைய முடியை வந்து கருமையாக்கலாங்க. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்து இதில் தண்ணி விட பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலராக வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆம்லா பவுடர்னு சொல்லுவோம், பெரிய நெல்லிக்காய் பவுடர். இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்துக்கலாங்க. நீங்கள் அந்த செம்பருத்தி இலையும் மருதாணி இலையும் போட்டு வறுக்கிறப்பே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்து கருப்பாக மாறும் அந்த இலை. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இது மூணுமே நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து ஒரு இடியுறல் வச்சு நல்லா வந்து அரைச்சிக்கிறேன். இல்லை உங்ககிட்ட மிக்ஸி ஜார் இருக்குன்னா இதை போட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தீ இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சட்டி சூடாகவே இருக்குது. இது சூடாக இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு நல்லா இது நைஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் நேரம் இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிட்றேன். இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்குங்க. இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சலிச்சு ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லைங்க, வெளியிலேயே வைக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான அளவு நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன், இது பத்தாது. இப்போ இதுவே எனக்கு போதும். அதனால் வந்து நான் இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. நல்லா பார்த்திங்கன்னா நைஸாக வருது. நல்லா நைஸாக இருந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப தான் நல்லா நிற்கும். நர நரன் இருந்தாலோ வந்துட்டு சுத்தமாக நம்ம நிற்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிற ஷாம்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் எப்போவுமே தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீரா ஷாம்பு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து மீரா ஷாம்பு எடுத்துக்கிறேன். ஒரு ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போது அதே பாக்கெட்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இதிலேயே வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அதை எடுத்தும் காமிக்கிறேன் கையில். இது மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் போய் நிற்கும் பிசு பிசுன்னு, அதனால் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எப்படி கடையில் யூஸ் பண்ணுற ஹேடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கெமிக்கல் ஹேடை. நம்ம ஆனால் வீட்டிலே நம்ம இயற்கை முறையில் வந்து இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். தலைக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எனக்கு நிறைய வெள்ளமுடி இருக்குங்க. இப்போ நான் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ எங்கெல்லாம் வெள்ளமுடி இருக்கோ எல்லா பக்கத்துமே வந்து எனக்கு தேவையான அளவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நீங்கள் நிறையா வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதாலும் பண்ணலாம், ஆயில் ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். நம்ம இதை எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்பொழுதும் போல தான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வாங்க.
இல்லை ஷாம்பு இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு மணி நேரம் போதும் அப்படின்னாலுமே ஒரு மணி நேரம் போதும். ஏன்னா நம்ம ஷாம்பு இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது. அதனால் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சுட்டு போய் நீங்கள் குளிச்சுட்டு வரலாங்க. பாருங்கள் நல்லா பிளாக்காக வந்து நிற்கிது, நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையில் அப்ளை ஆகுது. முகத்தில் படுறப்பே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள், சைட்லேயே அப்படியே கழுப்பாக நின்றுச்சு பாருங்கள் முகத்தில். ஏன்னா நல்லா வந்து பிடிக்குதுங்க இந்த கலரு. ஆனால் இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மூணு வாரத்துக்கு நீங்கள் நல்லா அப்ளை பண்ண தான் உங்களுக்கு அந்த கருமை நிறம் வந்து பர்மனெண்ட்டாக நிற்கும். ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்து உங்களுக்கு இந்த கருமை நிறம் பர்மனெண்ட்டாக வராதுங்க, ஒரு ரெண்டு மூணு வாஷில் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கருமை தன்மை நிற்கும். நான் அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா எடுத்தோடனே வந்துட்டு உங்களுக்கு கருப்பாக வந்து நிற்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ பாருங்கள் நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளாக்னஸ் இருக்குது, ரொம்ப இல்லாட்டியும் வந்து ஓரளவு அந்த பிளாக்னஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாஷ் வந்து நீங்கள் பண்ணிங்கனாவே நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சிலக்குட்டி ஹோம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.